राधे कृष्णा भगवान ओवर महात्मा क्लयम भूमि के विशेषमा भक्त जनंगल वड़ी नड़तरत कहतान अनपरा भगवान गीते ले चल रहा परित्राणाय साधुना विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे अभी चल रहा साधु जनंगले रक्षिप्पदर्क्कागवं दुष्टर्गले निग्रहं सेवदर्क्कागवं नान युहंगल धोरुं अवधरिक्किरेन भगवान गीतेले उत्तरवादं कुडुक्कुरान कलियुगत्तिले भगवान आचार्य पुरुषगलाथान अवतारं पण्रान अदिले भारत भूमिले कलियुगत्तिले सनातनमान इंद वैदिक धर्मं अप्पडी रोम्ब पडाद पाडुपट्टुंडु यारुम ब्रह्मं इल्लेन्नु सोल्लिंडिरुंद समयत्तिले भगवान संगल्प शिवपेरुमाने अलगा भूमिले अवतारं पन्नार आदिशंकर भगवत फादराग शंकर जयंती शंकर भूमिले अवतारं पन्न नाल एप्पोळुमे सिल संदर्भंगळ्ल पार्त्तोम्ना रामानुज जयंती शंकर जयंती रेंडु ओरे नाळ्ल वरुम सिल नाळ अडुत्त नाळ वरुम अंद मारी रामानुज जयंती तिरुनक्षत्रत्त मुन्निट्टेंडु वरुम पोळुदु ஒரு நாளாகும் சங்கர ஜெயந்தி இன்னொரு நாளாகும் திதி சுக்லபக்ஷ பஞ்சமி திதி பிராதான்யம் எடுத்துக்கும் பொழுது சங்கர ஜெயந்தி இன்னொரு நாளும் வரும் நம்மெல்லாம் ஆதிசங்கர பகவத் பாதரை பார்த்திருக்கோம் இல்லையான்னு பெரிய சந்தேகம் உண்டு ஆனா நிச்சயமா ஒரு விதத்துல சொல்லலாம் நமக்கெல்லாம் கூட ஆதிசங்கர பகவத் பாதருடைய சம்பந்தம் உண்டு எப்படின்னு கேட்டா காஞ்சி மகா பெரியவா அத்தியாச்சரியமான ஒருத்தர் காஞ்சி மகாபிரியவா ஸ்வயம் ஆதிசங்கர பகவத் பாதர்னு சொல்றதுல துளி கூட சந்தேகமே கிடையாது ஆதிசங்கர பகவத் பாதர் எப்படி எல்லா ஜனங்களுக்காகவும் பாரத தேசம் முழுக்க பிரயாணம் பண்ணாரோ அதுபோல காஞ்சி மகா பெரியவா ஆதிசங்கர மகா பகவத் பாதருடையதான வைபவத்தை காட்டிலும் பெரிய வைபவம் யாருக்கு அப்படின்னா காஞ்சி மகா பெரியவா இன்னைக்கும் காஞ்சி மகா பெரியவா பல பேருக்கு பிரத்யக்ஷமான பிரம்மம் தான் எத்தனையோ பேருக்கு வழிகாட்டின்றிருக்கிற ஒரு பிரம்மம் காஞ்சி மகா பெரியவா தான் இன்னைக்கும் பல பேர் காஞ்சி மகா பெரியவாளை தியானம் பண்றா அந்த மகா பெரியவா அவ்வளவு அழகா வழி காட்டின்று தான் இருக்கார்கள் அந்த துளி கூட சந்தேகமே வேண்டாம் காஞ்சி மகா பெரியவா எத்தான பக்தர்கள் நான் பார்த்திருக்கேன் தெரியுமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வைபவத்தை சொல்லுவா காஞ்சி மகா பெரியவாளை பத்தி எத்தனையோ அரசியல்வாதிகள் அழகா பேசியிருக்கா எத்தனையோ சினிமா துறையிற்கவா பேசியிருக்கா எத்தனையோ எந்தெந்த ஃபீல்ட்ல இருக்கவாளா இருந்தாலும் காஞ்சி மகா பெரியவாளுடைய அனுபவத்தை விதவிதமா பேசியிருக்கா காஞ்சி மகா பெரியவாளுடைய அந்த பிருந்தாவனம் அவருடைய சமாதிக்கு நான் ஒரு தடவை அழகா காஞ்சிபுரம் போயிருந்தேன் அப்ப அழகா மகா பெரியவாளை சேவிக்கிறதுக்கு நான் போனேன் நானும் என் மனைவியுமே அங்க போய் நின்று இருந்தோம் அப்ப அழகா அந்த மகா பெரியவாளுடைய பிருந்தாவனத்துல பூஜை பண்ற அர்ச்சகர் பேர் எனக்கு தெரியாது ஒரு அழகா பார்த்தார் கல்யாணம் ஆயிடுத்தால கேட்டோம் ஆமா அப்படின்னு சொன்னோம் குழந்தை இருக்கான்னு இல்லை அப்படின்னும் அழகா மாலை பிரசாதம் எல்லாம் அப்படி கொடுத்தோம் நிவேதனம் பண்றதுக்கு அப்ப அவர் அந்த காஞ்சி மகா பெரியவாசமாலும் மகா பெரியவாளோட மூர்த்தி உண்டு இல்லையா அந்த மூர்த்தி கிட்ட அழகா பெரியவா புதுசா கல்யாணம் ஆயிருக்கான் குழந்தை பாக்கியம் இல்லையா பெரியவா அனுகிரகம் பண்ணணுமா அப்படின்னு பெரியவாளிடத்துல அந்த பேசுற மாதிரியே பேசின நேர ஒருத்தர் இடத்துல எப்படி பேசுவாளோ அதே மாதிரி அந்த கை கட்டி வாய் பொத்தி பெரியவா காது பக்கத்துல போய் அவர் பேசினார் எனக்கு அப்படியே கண்கள்ல கண்ணீர் வழிஞ்சது ஏன்னா மகா பெரியவா இன்னும் இருக்கார் அப்படின்னு அவருடைய அந்த பாவம் என்ன பிரமிக்க வச்சது அப்ப சமாதி அடைஞ்ச மகாத்மாக்கள் ஜீவஸ்வரூபமா இருந்தன்னு அனுகிரகம் பண்றா அப்படின்னு அந்த அனுபவம் இருந்தா தானே அப்படி பேச முடியும் நிஜமாவே எனக்கு இன்னும் மனசுல நிக்கிற அவர் பேசின அந்த வார்த்தைகள் அவர் அந்த பேசின முறை நான் நீங்க நினைச்சேன் சரி இனிமேல் ஆலந்தி போனாலோ இல்லாட்டி கும்பகோணம் போதேந்திரால் அதிஷ்டானம் போனாலோ இப்படி ஸ்ரீரங்கம் ராமானுஜர் சேவிக்க போனாலோ இந்த மாதிரி அவ பக்கத்துல நின்று பேசணும் அப்படின்னு
நான் மனசுல நினைச்சேன், நிஜமாவே எனக்கு மகாத்மாக்கள் ஜீவ சமாதியில இருக்கா, நிறைவா சமாதி அடைஞ்சுட்டான்னா கூட அவர்கள் பிரத்யக்ஷமா அவரிடத்துல பிரேச முடியும், பிரார்த்திக்க முடியும் அப்படின்னு எனக்கு காட்டி கொடுத்த ஒரு குரு அந்த மகாபிரிவாளுக்கு பூஜை பண்ற ஒருத்தர். மகாபிரிவாவே எனக்கு ஒரு குரு தான். ஆனா பல விஷயங்கள்ல, பல சந்தர்ப்பங்கள்ல மகாபிரிவாளுடைய சம்பவங்கள் நிறைய இடங்கள்ல எனக்கு வழிகாட்டிருக்கு. சங்கர ஜெயந்தியான இன்னைக்கு ஆச்சரியமா மகாபிரிவாளை பத்தி பேசுற ஒரு பாக்கியத்தை ஆச்சரியமா ஆதிசங்கர் பகவத் பாதர் கொடுத்தார். அத்தியாச்சரியமா பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜம் மூடமதே அப்படின்னு சொன்ன ஆதிசங்கர் பகவத் பாதர் சொன்னா போலே நிறைய நாமஜபம் பண்ணிண்டு கோவிந்த பஜனையிலேயே ஜென்மா நமக்கெல்லாம் கழியட்டும். ராதே கிருஷ்ணா, ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஜெய் போலோ காஞ்சி மகாபிரிவாளுக்கு ஜெய், ஜெய் போலோ ஆதிசங்கர பகவத் பாதருக்கு ஜெய். ராதே கிருஷ்ணா.